விஞ்ஞானத்தின் வளர்ச்சி பல மடங்கு அதிகரித்துள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அந்த வகையில் நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் செல்லக்கூடிய பலவிதமான வாகனங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகும் 5 வாகனங்கள் நிலத்திலும் நீரிலும் பயணிக்கக்கூடியவைகளாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன. 5வது இடத்தில் ஷெர்ப் ஏடிவி. பார்ப்பதற்கு சிறிய விளையாட்டு பொம்மை போல தெரியக்கூடிய இந்த வாகனம் பல சூழ்நிலைகளை சமாளித்து பயணிக்கக்கூடியது. ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இது நிலம், நீர், காட்டுப்பாதை, மலை, பனிமலைகள் என ஆகாயத்தை தவிர அனைத்து இடங்களிலும் பயணிக்கக்கூடியது. இந்த வாகனத்தில் உள்ள 4 டயர்களும் காற்றை தானே உள்வாங்கி வெளியிடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வாகனம் எப்படிப்பட்ட கரடுமுரடான பாதைகளிலும் பல தடைகளையும் எளிதில் சமாளித்து கடந்துவிடும். ஓடிக்கொண்டிருக்கும் போதே டயர்கள் மாட்டப்பட்டிருக்கும் அமைப்பில் தேவையான பக்கம் லாக் செய்து கொள்ள முடியும். இதனால் பனிப்பாறைகளில் சறுக்கிக் கொண்டே செல்ல இயலும். இந்த வாகனத்தின் 4 டயர்களும் வண்டியின் மொத்த அமைப்பில் பாதியாக இருக்கும். மேலும் டயர்களின் மேல் உள்ள பட்டன்களின் அமைப்பு சாதகமாக இருப்பதாலும் நீரில் செல்லும்போது துடுப்பு போல செயல்படுவதாலும் இந்த வாகனம் படகு போல மிதந்து கொண்டே நீரின் மேல் செல்கிறது. 4வது இடத்தில் UHSE. ஒரு சில தொழில்நுட்பங்கள் என்னதான் பழமையானதாக இருந்தாலும் பிரமிக்கத்தக்க வகையில் புதிய தொழில்நுட்பங்களையே மிஞ்சும் வகையில் இருக்கும். அதுபோலத்தான் இந்த அல்ட்ரா ஹெவி லிப்ட் ஆம்பிபிஎஸ் கனெக்டர். பார்ப்பதற்கு இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் டேங்க் போல காட்சியளிக்கும் இது தாக்குவதற்கு பதிலாக மற்ற வாகனங்கள், ஆயுதங்கள் போன்றவற்றை நீர், நிலம் என இரண்டிலும் சுமந்து கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் சுமார் 3 பெரிய அளவுடைய டேங்க்களை 200 நாட்டிக்கல் மைல் தொலைவு வரை எடுத்துச் செல்லும் தன்மை கொண்டது இந்த வாகனம். இதில் ஒவ்வொரு டேங்குகளும் 62 டன் எடை கொண்டதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கேட்டர்பில்லர் டிராக்ஸ் எனப்படும் இதன் சக்கர அமைப்பு ஒரு வகை ரப்பர் போன்ற பொருளால் செய்யப்பட்டுள்ளதால் இது எளிதில் நீரில் மிதக்கிறது. மேலும் இந்த சக்கர அமைப்பில் உள்ள இடைவெளி துடுப்பு போல செயல்படுவதால் இந்த வாகனத்தை நீரில் செலுத்த முடிகிறது. அதிக எடையுள்ள போர்க்கருவிகளையும் ஆயுதங்களையும் கடல் வழியாக எளிதில் எடுத்துச் செல்வதற்காகவே அமெரிக்க கடற்படை இந்த வாகனத்தை உருவாக்கியுள்ளது. 3வது இடத்தில் ஜிப்ஸ் பிஸ்கி. நீரில் மட்டும் ஓடக்கூடிய பைக்கான ஜெட்ஸ்கி மற்றும் சாதாரணமாக தரையில் ஓடக்கூடிய பைக்கின் கலவைதான் இந்த பிஸ்கி. ஜிப்ஸ் ஆம்பிபியோஸ் என்ற நிறுவனம்தான் இந்த பைக்கை உருவாக்கியுள்ளது. தற்போது லண்டனில் இருக்கும் இந்நிறுவனம் நியூசிலாந்தைச் சேர்ந்த ஆலன் ஜிப்ஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. பிஸ்கியானது தரையில் சென்று கொண்டிருக்கும் போதே நேராக அதே வேகத்தில் நீரிலும் செல்லக்கூடியது. நீரில் சென்றவுடன் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டனை தட்டுவதன் மூலம் நீரை உறிந்து வெளியேற்றும் அமைப்பு செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் நீரில் வேகமாக செல்ல முடியும். இதே போல 2013 இதே நிறுவனம் அறிமுகம் செய்த மற்றொரு வாகனம்தான் குவாட்ஸ்கி. இது மலைப்பாதைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் குவாட் பைக்கை மாற்றியமைத்து நீரிலும் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு வாகனமாகும். 2வது இடத்தில் வாட்டர் கார் பேந்தர். வாட்டர் கார் என்ற அமெரிக்க நிறுவனம்தான் இந்த அதிவேக ஜீப்பை உருவாக்குகிறது. பார்ப்பதற்கு சாதாரண ஜீப் போன்ற அமைப்பு கொண்ட இது நிலத்திலும் சரி நீரிலும் சரி அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இந்த வாகனம் கடலில் பயணிக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இது SUV ரக வாகனம் என்பதால் சாதாரண நிலம், மணல், மலைப்பகுதி, நீர் போன்ற எல்லா இடங்களிலும் அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இதே போன்ற மற்றொரு வாகனம்தான் ரின்ஸ்பீட் ஸ்கூபா. கார்கள் கடலிலும் தண்ணீருக்குள்ளும் செல்வது போன்ற காட்சிகளை ஹாலிவுட் திரைப்படங்களில் பார்த்திருக்கலாம். ஆனால் அதே போல உண்மையிலேயே நீருக்கடியிலும் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இந்த ரின்ஸ்பீட் ஸ்கூபா. தண்ணீருக்கடியில் 10 மீட்டர் ஆழம் வரை அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு செல்லக்கூடியது இந்த வாகனம். மேலும் நிலத்தில் இதன் வேகம் அதிகபட்சமாக மணிக்கு 120 கிலோமீட்டர் வரையிலும் கடலினுள் 3 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லக்கூடியது. காரின் மேற்பகுதியானது மூடப்படாமலேயே இருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக சீட் பெல்ட்டை மட்டும் கழட்டிவிட்டு வெளியே வந்து விடலாம். முதலிடத்தில் ஆம்பிபிஎஸ் டூர் பஸ்ஸஸ். இதுவரை நாம் பார்த்த வாகனங்கள் எல்லாமே தனிநபர் பயன்பாட்டிற்காகவும் இராணுவ பயன்பாட்டிற்காகவும் தயாரிக்கப்பட்டவையாகும். இப்போது பார்க்க போகும் இந்த பஸ்ஸானது 50 பேர் பயணிக்கக்கூடிய வகையில் சுற்றி காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்டதாகும். நெதர்லாண்டிற்கு சுற்றுலா செல்லும் அனைவரும் தவறாமல் செல்லும் ஒரு பயணம்தான் இந்த ஆம்பிபிஎஸ் டூர். அங்கு நிலத்திலும் நீரிலும் உள்ள அழகிய பகுதிகளை சுற்றி காட்ட இந்த பேருந்துகள் பயன்படுகின்றன. நிலத்தில் செல்லும்போது சாதாரண பேருந்து போன்ற உணர்வையும் கடலிலோ அல்லது ஆற்றிலோ செல்லும்போது ஒரு பெரிய படகு போன்ற உணர்வையும் தரும் வகையில் இந்த பேருந்துகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவலுக்கு ஹைப்ரிட் அனசர் தமிழ் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.